வணக்கம் நேர்களே இது மாலைமசு தொலைக்காட்சி வழங்கும் பயஸ்கோ பைல்வான் நிகழ்ச்சிகளை நான் எழுதி வழங்கி கொண்டிருக்கிறேன் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் போலீஸார் மீது லஞ்ச புகார் கொடுத்த ஆபாச பட நடிகை நடிகை ஷில்பா ஷெட்டியின் கணவர் கோடீஸ்வர தயாரிப்பாளர் ராஜ் முகுந்திரா பல நடிகைகளை வைத்து உடலுறவு பிறந்தமேனி படங்கள் தயாரித்த மும்பை போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் வேறு ஏற்கனவே லண்டனிலும் ஆபாச வாட்ஸ்அப் நடத்தியதாக லண்டனில் புகார் கொடுக்கப்பட்டிருக்குது இந்த சூழ்நிலையில் ராஜமுகிரா தயாரிப்பில் அறுபத்தி ஏழு ஆபாச படங்களில் நடித்தவர் ரெஹனா என்ற நடிகை இவர் சமீபத்தில் என்ன சொன்னார்னால் நான் நடித்த படங்கள் ஆபாச படங்கள் அல்ல அது காம படங்கள் என்று ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு ஆபாச படம்னா என்ன காம படம் என்னென்ன அவர்கிட்ட தான் கேட்கணும் நமக்கு ஒரு அளவும் தெரியல ஆனால் இதுக்கடையில் மிகவும் பரபரப்பான ஒரு புகாரையும் சொல்லியிருக்காரு என்னிடம் போலீஸார் விசாரணைக்கு வந்தார்கள் வந்தவர்கள் பதினஞ்சு லட்ச ரூபா கொடு அப்படின்னு கேட்டாங்க பதினஞ்சு லட்சரூபா கொடுத்தா உன்னை இந்த வழக்கிலிருந்து விடுவிச்சிருவோம் என்று போலீஸார் என்ளை பிளாக்மெயில் செய்தார்கள் நான் பணம் தர முடியாது என்று சொல்லிவிட்டேன் என்று மும்பையில் கமிஷனர் ஆஃபீஸில் லஞ்ச புகார் கொடுத்துருக்கிறார் போலீஸ் மீது ரெஹனா வசிஸ்ட் இது பற்றியும் விசாரணை நடந்து வருகிறது காஸ்ட்யூம் டிசைனர் இயக்குனராகிறார் இது ஒரு பரபரப்பான செய்தி ஆடை வடிவமைப்பாளர் என்பவர் தான் காஸ்டியூமர் என்று அழைக்கப்படுவர் பெரிய படங்களில் நடிகர் நடிகைகள் வில்லன் கதாநாயகன் காமெடியின் உள்பட எல்லாருடைய ஆடைகளையும் புது மாதிரியாக வடிவமைப்பவருக்கு காஸ்ட்யூம் டிசைனர் என்று பெயர் காஸ்டியூம் டிசைனர் மனீஷ் மல்கோத்ரா தமிழில் ரஜினிகாந்த் நடித்த சிவாஜி இந்திரன் விஜய் நடித்த புலி உள்பட பல பிரம்மாண்ட படங்களுக்கு அதிக பட்ஜெட் படங்களுக்கு காஸ்ட்யூம் டிசைனராக பணிபுரிந்திருக்கிறார் இவர் காஸ்ட்யூம் டிசைனர் சிறந்த காஸ்ட்யூம் டிசைனர் என்று இந்திய தேசிய விருதும் வாங்கியிருக்கிறார் இவர் இப்போது பல படங்களுக்கு ஆடை வடிவமைப்பு அனுபவம் அது மட்டும் இல்லை படப்பிடிப்பை பார்த்த அனுபவம் கதைகள் கேட்ட அனுபவத்தை கொண்டு இப்போது இவர் இயக்குநராக அவதாரம் எடுத்திருக்கிறார் இந்த படத்தை கரண் ஜோகர் தயாரிக்கிறார் மனீஷ் மல்கோத்ராவிடம் என்னங்க திடீர்னு ஆகிட்டீங்க உங்கள் கதை என்னன்னு கேட்டதுக்கு பாகிஸ்தான் பிரிவினையின் போது மக்கள் அனுபவித்த துன்பங்களையும் துயரங்களையும் நேரடியாக சம்பந்தப்பட்டவருடன் சென்று பேட்டி எடுத்து அந்த வரலாற்றை கதைக்களமாக கொண்டு நான் படங்களை படத்தை இயக்கப்போகிறேன் என்று சொன்னார் மனிஷ் மல்கோத்ரா இது புதிய முத தான் பாராட்டுவோம் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் சூர்யா கதன நடிக்கும் படம் ஜெய் பீம் இந்த படத்தில் அவர் ஒரு வழக்கறிஞராக வக்கீலாக நடிக்கிறார் இந்த படத்தின் கதை என்ன என்று துருவி துருவி விசாரித்தபோது ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு இவர் மிகவும் நேர்மையாளர் ஓய்வு பெற்ற மறுநிமிடமே அரசாங்கக்காரை ஒப்படைச்சிட்டு வாடகைக்காரில் வீட்டுக்கு வந்தவர் சந்துரு இவர் பரபரப்பான வழக்குகளில் பரபரப்பான யதார்த்தமான தீர்ப்புகளை சொன்னவர் சந்துரு அவர் ஒரு முறை மலைஜாதி மக்களுக்காக ஒரு தீர்ப்பை வழங்கினார் அது மட்டும் இல்லை அதுக்கு முன்னாலேயும் மலைஜாதி மக்களுக்கு ஆதரவாக பல வழக்குகளில் வாதாடி இருக்கிறார் அந்த அனுபவத்தை வைத்து மலைஜாதி மக்களுக்கான பிரச்சனைகள் அதுக்குரிய தீர்வுகள் பற்றி ஒரு கதைக்களம் அமைத்திருக்கிறார் அந்த கதைக்களம்தான் ஜெய் பீம் என்று ஜெய் பீம் படக்குழுவினர் தெரிவித்திருக்கிறார்கள் இப்போதெல்லாம் யதார்த்தமான வாழ்க்கை பதிவுகளை சினிமாவில் படமாக்குவது என்பது வெற்றிக்குரிய பாதையாகிவிட்டது அதன் காரணமாகத்தான் சந்துருவின் வழக்கறிஞர் அனுபவம் நீதிபதி அனுபவத்தை வைத்து ஜெய் பீம் கதை உருவாகிறது மாற்றுத்திறனாளி வேடத்தில் நடிக்கிறார் பிரபுதேவா அதாவது ஒற்றை கால் மனிதனாக நடிக்கிறார் பிரபுதேவா படத்தின் பெயர் பொய்க்கால் குதிரை இருட்டறையில் முரட்டுக்குத்து படத்தை இயக்கிய சந்தோஷ்குமார் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்குகிறார் பிரபுதேவா இயக்கிய சில படங்கள் இந்தியில் சரியாக போகவில்லை இதன் காரணமாக இப்போது அவர் இயக்குனர் வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறார் பிரபுதேவா அதே மாதிரி பொன்மாணிக்கவேல் உள்பட்ட பல படங்களில் கதாநடித்தார் பிரபுதேவா அந்த படங்கள் இன்னமும் திரைக்கும் வரவில்லை ஓடிடியிலும் வெளியாகவில்லை இதன் காரணமாக புதுமையாக தன்னுடைய திறமையை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக மாற்றுத்திறனாளியாக நடிக்கிறார் புரதுவேவா படத்தின் பெயர் பொய்க்கால் குதிரை மூன்றே மாதங்களில் படத்தை முடித்து வெளியிடுவேன் என்று சவால் விட்டிருக்கிறார் இயக்குனர் சந்தோஷ்குமார் முதல் போஸ்டர் முதல் படமே அதாவது அதாவது முகத்திலிருந்து வழிகிற இரத்த காயங்களுடன் பின்னால் ஒரு பெண்ணையும் தூக்கி கொண்டு பிரபுதேவா வருவதைப் போல அமைத்திருக்கிறார்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கியது இந்த போஸ்டர் எனவே பொய்க்கால் குதிரை வித்தியாசமான கதைக்களமாக இருக்கும் என்று நம்பலாம் விடுதலை புலிகளை தவறாக சித்தரித்த நடிக நடிகருக்கு கொலை மிரட்டல் ஃபேமிலி மேன் இரண்டாவது பாகத்தில் மனோஜ் பாஜ்பாய் என்ற நடிகர் கதை நடித்திருந்தார் இவர் விடுதலை புலிகளை தவறாகவும் அவதூறாகவும் படத்தில் சில வசனங்கள் பேசியிருந்தார் இதன் காரணமாக விடுதலை புலிகள் அவருக்கு இரவும் பகலும் மிரட்டல் விடுத்திருக்கிறார்கள் இந்த கொலை மிரட்டல் வந்து நள்ளிரவு விடியக்காலம் பகல் எந்நேரம் இல்லாமல் விடுதலை புலிகள் அவர்களை மிரட்டி கொண்டிருப்பதாக மனோஜ் பாஜ்பாய் சொன்னார் எந்த நேரத்தில் என்ன நடக்கும் எனக்கு தெரியலீங்க தெரியாமல் அந்த படத்தில் நடிச்சிட்டேன் என்று வருத்தப்பட்டிருக்கிறார் மனோஜ் பாஜ்பாய் பின்னணி பாடகர் மீது பாலியல் பலாத்கார புகார் கொடுத்த அவருடைய சொந்த மனைவி ஹனி சிங் பிரபல பஞ்சாப் பாடகர் பஞ்சாப் மொழியில் இவர் தான் நம்பர் ஒன் பாடகர் இவர் சிவகார்த்திகேயன் நடித்த ஒரு படத்தில் பின்னணி பாடியிருக்கிறார் தமிழில் அதனால் தமிழ் பாடகர் என்றும் சொல்லலாம் அவர் கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு முன்னால் ஷாலினி என்ற ஒரு நடிகை திருமணம் செய்து கொண்டார் சமீபத்தில் ஷாலினி அந்த பாடகர் மீது புகார் கொடுத்துருக்கிறார் என்ன புகார்னால் பேங்க என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அவன் ஏற்கனவே பல பெண்களோடு தொடர்பு வைத்திருக்கிறான் அது மட்டும் இல்லை ராத்திரி ஆனால் போதும் என்னியை போட்டு சாவடிச்சிருவான் அதாவது அவனுக்கு ஈடு கொடுக்க என்னால் முடியவில்லை தினசரி ரத்தக்கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறேன் வலியால் துடித்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் ஷாலினி வழக்கை விசாரித்த போலீஸார் ஹனிசிங்க்கு சம்மன் அனுப்பி விசாரணைக்கு வர சொல்லியிருக்கிறார்கள் நிச்சயமாக நிரூபிக்கப்பட்டால் பாடகருக்கு ஏழு வருட ஜெயில் உறுதி இந்திரா காந்தி வேடத்தில் லாரா தத்தா இந்தியில் பெல்பாட்டம் என்ற பெயரில் ஒரு படம் தயாராகி வருகிறது இந்த படத்தில் கதாநாயகன் அக்ஷயகுமார் கதைக்களம் என்னென்னா இந்திய மக்கள் பயணித்த விமானத்தை கடத்தி விடுகிறார்கள் விமான கடத்தலை கதைக்கலமாக கொண்ட படத்தில் விசாரணை அதிகாரியாக அக்ஷயகுமார் நடிக்கிறார் இந்த படத்தில் இந்திரா காந்தி அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி வேடத்தில் நடிப்பவர் லாரா தத்தா சமீபத்தில் லாரா தத்தா இந்திரா வேடத்தில் நடிக்கிற புகைப்படத்தை வெளியிட்டிருந்தார்கள் அசப்பில் அப்படியே இந்திரா காந்தியைப் போல தோற்றமளித்தார் லாரா தத்தா இந்த விமான கடத்தல் கதைக்களமாக கொண்ட இந்தி படத்துக்கு பேரு பெல் பாட்டம் ஐம்பது நாளில் படப்பிடிப்பை முடிக்கும் இயக்குனர் சர்க்குணம் நடிகர் அதர்வா நடிகர் ராஜ்கிரண் இணைந்து நடிக்கும் முதல் படம் லைக்கா புரொடக்ஷன்ஸ் தயாரிக்கிறது இதுவரை பிரம்மாண்டமான படங்கள் நட்சத்திர இயக்கு நட்சத்திர இயக்குநர்கள் நட்சத்திர நடிக நடிகளை வைத்து படம் தயாரித்த லைக்கா புரொடக்ஷன்ஸ் முதலில் முதலில் ஒரு நல்ல கதையை அடிப்படையாக கொண்டு தயாராகும் படத்தை தயாரிக்கிறது அதாவது பட்ஜெட் படம்னு சொல்ல முடியாது ஏன்னா லைக்கா ப்ரொடக்ஷன் தயாரிக்கிறது இந்த படத்தை இயக்கி வருகிறார் சர்க்கணம் தேனி பகுதிகளில் படப்பிடிப்பு நடந்து முடிகிறது சர்க்கணம் என்ன சொன்னார் ஐம்பது நாளில் இந்த படத்தின் படப்பிடிப்பை முடிப்பேன் என்று சூளுரைத்து இரவு பகலாக படப்பிடிப்பில் ஈடுபட்டிருக்கின்றார் சர்க்குணம் பல மொழிகளில் பின்னணி பாடி இசையமைப்பாளராகும் கிராமிய பாடகர் அந்தோணிதாசன் கிராமப்புற பின்னணி பாடகர்களில் முதன்மையானவர் அந்தோணிதாசன் இவர் தாய்மொழி தமிழ் ஆனாலும் தமிழ் இந்தி கன்னடம் மலையாளம் உள்ளிட்ட மொழிகளில் பல படங்களில் பின்னணி பாடியிருக்கிறார் இவர் இசையமைக்கும் வல்லமை படைத்தவர் இவர் ஒரு ஐம்பது பாடல்களுக்கு மெட்டு போட்டு இயக்குனர் சசிகுமாருக்கு அனுப்பி வைத்தார் அந்த பாடல்களை முழுமையாக கேட்ட சசிகுமார் மெய்மறந்து தன்னுடைய தன் தான் கதாநாயக நடிக்கும் எம்ஜிஆர் மகன் படத்துக்கு அந்தோனிதாசனை இசையமைப்பாளராக பதவி உயர்வு செய்திருக்கிறார் இவரும் இளையராஜா சந்தோஷ் நாராயணன் வரிசையில் அந்த இடம் இடம்பெறுவார் என்று நிச்சயமாக நம்பலாம் ஏன்னா திறமை அதிகம் உள்ளவர் அந்தனிதாசன் தாலி மீது நம்பிக்கை இல்லை நடிகை பகீர் பேட்டி கனி இயக்குனர் திருவின் மனைவி சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் கழுத்தில் வெறுலத்தாக கலந்து கொண்டார் கனி அதை பார்த்த பலர் அவரிடம் ஏங்க உங்களுக்கு தான் கல்யாணம் ஆகிப்போச்சே நீங்கள் தான் திருவின் திருமதி ஆயிட்டு தாலி எங்கே அப்படின்னு கேட்டாங்க பளிர்னு ப பயில் சொல்லிட்டார் கனி சிந்திக்கவே இல்லை படபடபடன பொரிந்து தெளினார் கனி என்ன சொன்னார்னா எனக்கு தாலி மீது நம்பிக்கை இல்லை ஆனாலும் என்னுடைய திருமணத்தில் என்னுடைய கழுத்தில் இயக்குனர் திரு தாலி கட்டித்தான் நான் திருமணம் செய்து கொண்டேன் ஆனால் திருமணத்தின் போது இந்த தாலி மாற்றுகிற ஒரு தினம் வந்துச்சு எனக்கு தாலியை மாற்றினாங்க தாலியை மாற்றினா மறுபடியும் என்னுடைய கணவர் திரு தாலி கட்டவில்லை உறவினர்கள் எனக்கு கழுத்தில் தாலி கட்டினாங்க எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை அதனால் அவர்கள் கட்டிய தாலியை நான் கழட்டி வச்சிட்டேன் ஆனால் என்னுடைய கணவர் திரு கட்டிய தாலியை நான் பத்திரமாக வச்சிருக்கேன் நான் ஒரு தமிழ் பெண் ஆரம்ப காலத்தில் வந்து திருமணத்தில் தாலிலாம் கட்டுறதில்லை சொன்னவர் கனி அது அப்படி ஒரு நம்புறாரு அதனால் எனக்கு தாலி மீது நம்பிக்கை இல்லை என்னுடைய உயிரே என்னுடைய கணவர் இயக்குனர் திருதான் எனக்கு ரெண்டு மகள்கள் இருக்கிறார்கள் என்று தைரியமாகவும் வினயமாகவும் பதிலளித்தார் திருவின் மனைவி திருமதி கனி நேர்களே மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை வணக்கமும் நன்றியும் வாழ்